ஓகே லிசன் இயர் பாய்ஸ், அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது லெவன்த்தில் வந்து எண்கணிதம் அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதனுடைய செகண்ட் பார்ட், பூலியன் இயற்கணிதம். ஆக்சுவலாக பூலியன் அல்ஜீப்ரா. ஓகேயா, பூலியன் அல்ஜீப்ரா. ஸோ பூலியன் அல்ஜீப்ரா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது பூலியன் அல்ஜிப்ரானா பூலியன் இயற்கணிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ராவை வச்சு நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கணினி முழுவதுமே பல இலக்க வகை சுற்றுகளால், அதாவது டிஜிட்டல் சர்க்கியூட்டால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு ரூல் அதன் மூலமாகத்தான் இயங்கும். அந்த ரூல் ஃபார்ம் செய்வதற்கு நமக்கு தேவையானது தான் இந்த பூலியன் அல்ஜிப்ரா. ஓகேங்களா. ஸோ ஒரு லாஜிக்கல் சுற்று, அதாவது இலக்க வகை சுற்றுகளை கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கணினியை வடிவமைக்கும் பொழுது அதில் எத்தனையோ வகையான இலக்க வகை சுற்றுகளை பயன்படுத்துவார்கள். ஸோ அந்த இலக்க வகை சுற்றுகளில் அது எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை வடிவமைப்பதற்காக இந்த பூலியன் அல்ஜிப்ராவை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. இதில் பொதுவாக ஒரு நான்கு விதமான செயற்பாடுகள் இருக்கிறது. என்ன செயற்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AND அப்படின்னு ஒரு செயற்பாடு, ஆர்னு ஒரு செயற்பாடு, அப்புறம் NOT அப்படின்னு ஒரு செயற்பாடு, தென் NAND அப்படின்னு ஒரு செயற்பாடு, தென் NOR அப்படின்னு ஒரு செயற்பாடு. இந்த AND, OR, NOT, NAND, NOR இந்த செயற்பாடுகளை நம்ம பூலியன் அல்ஜிப்ரா வழியாக தான் என்ன செய்ய முடியும், எவால்யூவேட் பண்ண முடியும். ஓகேயா. அதாவது AND ஆப்ரேஷன் அப்படிங்கிறத புள்ளி செயற்குறியால் நோட் பண்ணுவாங்க, OR ஆப்ரேஷன் அப்படிங்கிறத ப்ளஸ் செயற்குறியால் நோட் பண்ணுவாங்க, NOT ஆப்ரேஷனை பார் அப்படி இல்லைனா அப்பாஸ்ட்ரஃபி, ஒரு பார் அப்பாஸ்ட்ரஃபி இதை வச்சு என்ன செய்வாங்க, செயல்படுத்துவாங்க. NAND ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்குது, அதை என்ன செய்வாங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு மேலே ஒரு பார், NOR அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு மேலே ஒரு பார், அதாவது ப்ளஸ்ஸுக்கு மேலே ஒரு பார் தென் புள்ளிக்கு மேலே ஒரு பார்னு வச்சுக்கோங்க. இது AND ஆப்ரேஷன் வித்து பார், இது OR ஆப்ரேஷன் வித்து பார். ஸோ AND, OR, NOT ஆப்ரேஷன் இதை செயல்படுத்துவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலியன் அல்ஜிப்ராவில் தான் அதற்கான ரூல் இருக்குது. ஓகேயா. இப்போ அதில் AND ஆப்ரேஷனா என்ன, இது வந்து இட்ஸ் லைக் அ மல்டிப்ளிகேஷன். பூலியன் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் அதில் பயன்படுத்தக்கூடிய கோவைகள், அதாவது கோவைகள்னால் அதில் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு, அந்த சமன்பாடு இந்த AND ஆப்ரேஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ டாட் பின்னு இருக்கும். ஆர் ஆப்ரேஷனுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும். NOT ஆப்ரேஷனுக்கு எப்படி இருக்கும்னா, ஏ பார் அப்படின்னு இருக்கும். NAND ஆப்ரேஷனுக்கு எப்படி இருக்கும்னா, ஏ டாட் பி ஹோல் பார் அப்படின்னு இருக்கும். NOR ஆப்ரேஷனுக்கு எப்படி இருக்கும்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ AND ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், NOT ஆப்ரேஷன், NAND ஆப்ரேஷன், NOR ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இந்த சமன்பாடை படிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஏ டாட் பி, நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி, தென் ஏ பார், இல்லைனா ஏ அப்பாஸ்ட்ரஃபி, ஏ டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது ஏ டாட் பி ஹோல் பார், தென் ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். இந்த சமன்பாட்டை தீர்ப்பதற்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெய்ப்பட்டியல் இருக்கிறது. ஸோ இந்த மெய்ப்பட்டியல் ஒரு விடையை தரும். எப்படின்னா, ஆக்சுவலாக அதாவது கணினியில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சுற்றுகளும் உள்ளீடுகள் பலவற்றை பெற்றுக்கொண்டு ஒரே ஒரு வெளியீடை மட்டும் தரும். உள்ளீடுகள் பலவற்றை பெற்றுக்கொண்டு ஒரே ஒரு வெளியீட்டை மட்டும் தரும். இப்போ பல்வேறு விதமான உள்ளீடுகளை பெற்றுக்கொண்டு ஒரே விதமான வெளியீடு, அந்த வெளியீடு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஜீரோன்னு இருக்கும், இல்லைனா ஒன்றுன்னு இருக்கும். ஜீரோனா சுழின்னு அர்த்தம், ஒன்றுனா ஆன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பூஜ்ஜியம், இது வந்து ஒன்